ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒயிட் குருமாவும் தக்காளி பூரியும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் காஞ்ச உடனே நம்ம வந்து இங்கே எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு, இது கல்பாசி கொஞ்சம், இது நல்லா பொரிஞ்ச பிறகு பார்க்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன தேவையானன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கன்னா காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன். காய் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு இருந்தது, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கசகசா, கொஞ்சோண்டு தேங்காய், இதை அரைச்சி தான் பேஸ்ட் ஆக்கிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சோடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், நல்லா வணங்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் காயை ஆட் பண்ணிக்கணும், இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டு அப்புறம் காயை ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடும், ஃப்ரை ஆனோன்ட்டி காயை ஆட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து எடுத்து காயில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இது நல்லா ஃப்ரை ஆனிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காய் எல்லாம் வணங்கிருச்சு. இதை வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வணங்கிட்டு நான் புளி தேங்காய் அரைச்சி தந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்ச தேங்காய் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். இது குருமா ரெடியானுட்டி உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு போய் தக்காளி பூரிக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பூரிக்கு வந்து நான் சின்ன பழமாக 2 சிகப்பாக எடுத்திருக்கேன், 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், இங்கே 1 கப் கோதுமை எடுத்திருக்கேன். இதை போய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்து இதில் ஊற்றி நம்ம பிணைஞ்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டேன். இதை வந்து கோதுமை மாவில் ஊற்றிட்டு பிணைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவை பிணைஞ்சி வச்சுட்டு இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் காய வச்சுருக்கேன், இங்கே பூரி தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூரியை போட்டு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே இங்கே போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு குருமா ரெடியாக இருக்குது. வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கு நான் காட்டுறேன். வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ பூரியும் ஒயிட் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டெய்லியும் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.